அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா சட் மூணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து அப்டேட் ஆகலாம் அப்படி வந்து சட்டமும் வந்து வெளியாகி இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறவங்க எல்லாருமே ரசம் கிடைக்கும் இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து எல்லாருமே வெயிட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்தமாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இவங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஆர் சும்மா கால் பண்ணி கேட்கும்போது என்ன தகவல் வந்து ரிசல்ட்டை குறித்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த பார்த்திங்கன்னா இது இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக வந்து அனைவருமே வந்து வெயிட் பண்ணுறதுக்குள்ளே ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்றைக்கி ஒரு நாளைக்கு எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்த நிலமையில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரிசல்ட் வந்து தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணின்னு இருக்காங்களே. ஸோ அந்த நம்மளை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்னு தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் இது மாதிரி வெப்சைட் பேஜுக்கு வந்து வந்துடும். இந்த வெப்சைட் பேஜில் இந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிசல்ட்டை கிளிக் பண்ணால் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப்லாம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, உங்களுடைய நேமு, ஸோ எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கன்ஃபார்மாக செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்து உங்களுக்கு வீடு தேடிய போஸ்ட் மூலமாக அனுப்புவாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து என்றைக்கு வந்து பண்ணணும் அப்படி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் வந்து முடித்தாலே வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து கன்ஃபார்மாக இதில் வந்து செலக்ட் ஆகிடுங்க. ஸோ எல்லாமே ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்களே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து அடுத்தடுத்த மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 10th 12th பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே இதில் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் 10th 12th நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்களே. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டிஸாக பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களே, ஸோ கம்யூனிட்டிஸாக பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாமே நேர்மை முறையில் தான் நடந்துட்டு இருக்கா. ஸோ தகுதியினர்கள் தான் இவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து தகுதியானவர்களை தான் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தகுதியானவர்களை வந்து இவங்க வந்து எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த நேர்முக தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்களுடைய பேச்சு திறமைகள், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேள்விகளை வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எப்படி வந்து ஹோல்டாக வந்து எப்படி ஆன்சர் பண்ணீங்க, ஸோ எல்லாமே வந்து இதில் வந்து நீங்கள் வந்து நல்லா பேசியிருந்தீங்கனாவே, ஸோ மக்கள்கிட்ட வந்து பேச முடியாது. ஸோ அது மாதிரி பேசியிருந்தீங்கனாவே போதும் உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ ஆனால் ரிசல்ட் பார்த்துக்கு எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் நேர்மையான முறையில் தான் தகுதியான செல் பண்ணியே வந்து அப்டேட் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆனால் உங்கள் மாவட்டத்துக்கு வந்திருக்கா தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.